வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். முடக்கு வாதம் அப்படின்றது பல பேருக்கு வந்துட்டு, இது வாத நோய் அப்படின்றதே புரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மூட்டு வலிக்குது, எதுக்கு மூட்டு ரொம்ப வலிக்குது, காலையில் எழுந்துக்கும் போதே டயர்டாக இருக்குது, நேற்று சேர்ந்து வேலையினால டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகள் இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியாக நோய் முற்றிய பிறகுதான் முடக்கு வாதம்ன்றதே பல பேருக்கு தெரிய வருது. இது கைகால் மூட்டுகளை தாண்டி, சின்ன சின்ன மூட்டுகளை தாண்டி பிற பாகங்களை இன்னும் கொஞ்சம் நோய் முத்திய பிறகு ரொம்ப டயர்ட் ஆகுற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அதிகப்படியாக இருக்குது. இந்த முடக்கு வாதம் எதனால் ஏற்படுது, இதற்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது முடக்கு வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே, இப்போ அதுக்கு வந்து முழங்கால் மூட்டு வலிகள் இருக்கா, அதாவது வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, நம்ம முழங்கால்களில் வந்து வலிகள் இருக்கா, இல்லை வந்து முடக்கு வாதம் வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போது ஒரு ஜாயிண்ட்டில் மட்டும் நமக்கு வலிகள் இருக்குது, நம்மளுடைய நீ ஜாயிண்ட் முழங்கால் மூட்டில் மட்டும் வந்து வலிகள் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய கீழ்வாத நோய்கள். அதே வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு வலிகளோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முடக்குவாதம் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த முடக்குவாதத்தில் சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து நம்மளுடைய ஒவ்வொரு விரல்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். முழங்கையாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய ஷோல்டர் பகுதி, நம்மளுடைய இடுப்பு பகுதி, கணுக்கால் பகுதி, இந்த மாதிரி பெரிய மூட்டுகள்லேருந்து நம்மளுடைய கை விரல்கள், கால் விரல்கள் மூட்டுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே நமக்கு வலிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடக்குவாதம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நம்மளுடைய ரத்தத்திலேயே வந்து நல்ல செல்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல செல்களையே வந்து அழிக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான நம்ம நல்ல செல்களையே வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ராங்காக வந்து கால்குலேட் பண்ணி அது வெளியிலேருந்து வந்த ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லை வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் நினச்சிட்டு நமக்கு வந்து அந்த நல்ல செல்களையே வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களில் தான் இந்த முடக்குவாதமும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போது பொதுவான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய சித்த மருத்துவ பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நேம்லே வந்து உங்களுக்கு தெரியும், முடக்கு வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. வாதத்தை வந்து நமக்கு உடலில் நம்ம வந்து வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகள் வந்து நமக்கு உடலில் வந்து சீராக சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான நோய் நிலைகளும் நமக்கு ஏற்படாது. ஆனால் நமக்கு உடலில் வந்து வாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நமக்கு வாயு கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அந்த வாயு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளையும் போயிட்டு அதை வந்து இரிட்டேட் பண்ணும்போது அதை போய் வந்து நமக்கு அழுத்தத்தை வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்படும் ஆரம்பிக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் வந்து ஆமவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு ஆமம் அப்படிங்கும்போது நமக்கு வயிற்றில் வயிறு தான் வந்து நம்ம ஆமம் சொல்லுவோம். அங்கே வந்து ஆமவாதம் அப்படிங்கும்போது நமக்கு வயிற்றில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரிப்பீட்டடாக வந்து நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த உடலில் நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மந்தத்தினால நமக்கு கேஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகி அது எங்கே போயிட்டு நமக்கு அக்குமுலேட் ஆகிறது, எங்கே போய் அது வந்து உடலில் வந்து சேர்றதுன்னு தெரியாமல் நம்மளுடைய பெரிய பெரிய மூட்டுகள்லேருந்து சின்ன சின்ன மூட்டுகள் வரலையும் போயிட்டு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து நம்ம கேஸ்ட்ரைட்டிஸை வந்து அதிகப்படுத்தி அதற்கான இப்போ மலச்சிக்கல் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்தும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு அந்த ப்ராப்பராக வந்து டெய்லி அன்றாடம் வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் இருந்தோம், உடல்லேயே அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து ஒரு கெட்ட வாய்க்கள் வந்து மேலெழும்பி நமக்கு இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம எதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது, நமக்கு கான்ஸ்டிபேஷன் ரிப்பீட்டடாக இருக்கா, இல்லை நமக்கு மந்தம் வந்து ஏற்பட்டிருக்கா, செரிமான கோளாறுகள் வந்து இருக்கா, நமக்கு ரிப்பீட்டடாக கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஆரம்ப நிலையில் அதை வந்து நம்ம க்யூர் பண்ணோம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எனக்கு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, ஏஎஸ்போடைட்டர், அதே மாதிரி இஎஸ்ஆர் இதெல்லாமே வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நார்மல் ரேஞ்சிலேருந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும்.
இப்போது இந்த முடக்குவாதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து அந்த நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்களில் வந்து ஏற்படக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு இந்த முடக்குவாதம் வந்து ஃபஸ்ட்டு எலும்புகளை மட்டும் வந்து பாதிக்காமல் எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலிகளை வீக்கங்களை நம்ம தொடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப சூடாக வார்மாக வந்திருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன மூட்டுகள்லேயும் வந்து வீக்கங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த விரல்கள் வந்து இப்போ வந்து விரல்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கைகளாக இருக்கட்டும், அதோட வேலை இப்போ வந்து கை இப்போ கை விரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நீட்டி மடக்கிறதுக்கோ அதுக்கான வேலைகள் வந்து செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து என்ன வேலை வந்து செய்யுமோ அது வந்து செய்ய முடியாத அளவுக்கு வந்து வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்திருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே அந்த ஜாயிண்ட்டை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதாவது விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். விரல்கள் வந்து சாதாரணமாக வந்து நம்ம மடக்கி ஒரு வேலை செய்யணும் இல்லை வந்து காலை வந்து மடக்கி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு அந்த மூட்டுகளில் வந்து ஒரு மாதிரியான இறுகல் தன்மை விரைப்புத்தன்மை வந்து நமக்கு இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் தூங்கி எந்திரிக்கும்போது நமக்கு ரெஸ்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு நம்ம ஒரு சடனாக வந்து ஒரு வேலை செய்யணும் இல்லை வந்து எழுந்து நடக்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே வந்து இப்போ ஒரு 10 ஸ்டெப் வந்து நடந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரைப்புத்தன்மை வந்து குறையும் பொழுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஆகும். அதே மாதிரி வெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ்ஸு வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்திருக்கும். கொஞ்சம் வெயில் வர வர பார்த்திங்கன்னா ஒரு 10:00, 12:00 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து இந்த முடக்குவாதம் தொந்தரவில் வந்து பாதிப்புகள் இருக்கும். இன்னும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்போ காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வந்து பெயின் இருக்கும். திரும்ப ஈவினிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கணுக்கால் பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கும். ஒரு சைடு மட்டும் இருக்கலாம் இல்லை ரெண்டு சைடு வந்து ஏற்படலாம். அப்படிலாம் ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முழங்கால் மூட்டுகளில் வலி இருக்கும் இல்லைனா வந்து இடுப்பு பகுதியில் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு சில பேருக்கு வந்து உடல் முழுவதுமே வந்து இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸ்லுமே வந்து வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு மாறி மாறி வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து வலிகள் வந்து மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது தூங்கி எந்திரிக்கும் போது வந்து வலிகள் இருக்கும், அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து சிட்டிங்கில் இருந்துட்டாங்க கொஞ்சம் ரெஸ்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்களுக்கு அந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கான தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எலும்புகளை மட்டும் வந்து பாதிப்படையாமல் அதை தொடர்ந்து நம்மளுடைய உள்ள உறுப்புகளையும் வந்து பாதிப்படைய செய்யும். இப்போ வந்து நமக்கு ரத்தத்துலேயும் வந்து இப்போ சொன்ன மாதிரி ஆரிய ஃபேக்டர் இதெல்லாமே வந்து எலிவேட் ஆகி அதிகமாகி வந்து நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதை தொடர்ந்து நமக்கு உள்ள உறுப்புகள்லேயும் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சாஃப்ட் ஆர்கன்ஸையும் வந்து பாதிக்கும். பொதுவாகவே வந்து நம்மளுடைய ஸ்கின்னையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸ்கின்னில் பார்த்திங்க அப்படின்னா நாட்பட்டு வந்து நமக்கு இந்த முடக்குவாத தொந்தரவுகளுக்கு ப்ராப்பராக மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா தோலில் ஒரு விதமான சுருக்கங்கள் வந்து ஏற்படும். கோடு கோடாக வந்து நமக்கு அந்த ஸ்கின் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லூசன் ஆகி நமக்கு வந்து சுருக்கத்தன்மை வந்து ஏற்படும். ரொம்ப ட்ரைனஸ் வறட்சி தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கண்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வறட்சி தன்மை இருக்கும். ஒரு விதமான எரிச்சல் வந்து இருக்கும். ப்ராப்பராக வந்து விஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரி தொந்தரவுகளையும் இந்த முடக்குவாதம் வந்து ஏற்படுத்தும். இன்னும் நாட்பட்டு போக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இதயம் வந்து நமக்கு வந்து பாதிப்புக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா முழுவதுமே வந்து பாதிப்படையாமல் நமக்கு அந்த நமக்கு ஒவ்வொரு இப்போ 4 அறைகள் இருக்கக்கூடிய அந்த இதய பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்வ் வந்து இருக்கும். அந்த வால்வுகள் வந்து நமக்கு வந்து சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கே வந்து நமக்கு ஒரு தடை வந்து நமக்கு வந்து ஏற்படும். ரத்த நமக்கு வந்து ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போகிற மாதிரியான இந்த முடக்குவாதம் வந்து ஆரம்ப நிலையில் கவனிக்கலைன்னா இந்த மாதிரி திடீர்னு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக இப்போ முடக்குவாதம் இருந்து அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உள்ளுறுப்புகளை வந்து வெறும் மூட்டுகளை மட்டும் வந்து பாதிக்காமல் உள்ளுறுப்புகளையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனால ஆரம்ப நிலையிலே அந்த முடக்குவாதத்துக்கு நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து அது போயிட்டு பாதிக்கும் பொழுது நமக்கு நார்மலாக நம்மளுடைய எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த வடிவத்தில் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு அதோட ஷேப்பே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கால் விரல்களாக இருக்கட்டும் இல்லை கை விரல்களாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து அதோடய ஷேப்பே வந்து மாறி டிஃபார்மிட்டி கண்டிஷன்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட அந்த ப்ராப்பராக அந்த போனோட ஷேப் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா அதில் தொடர்ந்து நமக்கு அதில் இப்போ அந்த ஒரு விரல் வந்து நம்ம நார்மல் ஷேப்பில் இல்லைனா ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை நம்ம வந்து உணவு வந்து எடுத்து சாப்பிட்ணுனா கூட ப்ராப்பராக அந்த ஷேப்பில் இல்லாமல் நமக்கு அது டிஃபார்மிட்டி ஆகும்பொழுது நமக்கு உணவு
எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம சித்தா கான்செப்ட் படி அந்த வாதத்தை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த முடக்குவாதம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடக்குவாதம்ங்கிறது ஆட்டோமேட்டிக் டிசீஸு, நம்ம வந்து தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து வலி மாத்திரைகள் மட்டும் போட்டுக்கணும், நமக்கு வலிகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது, அந்த டைமுக்கு மட்டும் மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க, திரும்ப வந்து ஒரு 1 week நல்லாயிருக்கும், திரும்பவும் வந்து அவங்களுக்கு வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதற்கான வலிகளுக்கான வீக்கங்களுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுக்காமல் நம்ம அந்த நோய்க்கான முடக்குவாதம் வந்து வரத்துக்கான இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கான மூல காரணமான அந்த வாதத்தை நம்ம உடலை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் ஒரு 3 to 6 months வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும்போது கண்டிப்பா நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம்ல நமக்கு வந்து போன் ஷேப்பே வந்து மாறி இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து சுத்தமா நடக்கவே முடியாம வீல் சேர்ல அந்த மாதிரி வந்த கண்டிஷன்ஸ் கூட நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் எடுத்து அவங்களோட அன்றாட வேலைகள் வந்து ப்ராப்பரா வந்து எடுத்துக்கிறதுக்கும் ப்ராப்பரா அவங்க வந்து நடக்கிறதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கும் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் உடல் உள்ளுறுப்புகளை வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க அன்றாட வேலைகளை வந்து செய்கிறதுக்கும் திரும்ப வந்து வலிகள் வீக்கங்கள் அந்த மாதிரி நமக்கு தொந்தரவுகள் வந்து இல்லாமையும் ஒரு முழுமையான தீர்வோடு இருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு முடக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும், அந்த வழியிலேயே வந்து சஃபர் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடக்குவாதத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெரியசாமிங்கம்மா, சின்ன சேலம்மா, வயசு 63ங்கம்மா. இந்த முடக்குவாதம் அம்மா சொன்னது தான் அம்மா கேட்கணும். ஓகே, வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா, நீங்க இப்ப சொன்னீங்களா, அது எல்லாமே இருக்குதுங்கம்மா. காலையில எந்திரிச்சா 1 hour ஆகுது, அந்த மூட்டை முழங்கால் மூட்டில இருந்து கீழே பாதை வரைக்கும் ஸ்டிப்னஸ் அந்த நரம்புலாம் இருக்குதுங்கம்மா. மூட்டு தான் அதிக வலி. சரிங்கம்மா. நீங்க இப்ப சொன்னீங்களா, அது எல்லாமே இருக்குதுங்கம்மா. ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது வீட்டுல. ஓகே, அதுல வீட்டுக்காரமாவுக்கு செட் பண்ண பிளட் டெஸ்ட் பண்ணதுல ESR கவுண்டிங் அதிகமா இருக்குதுங்கம்மா. அப்புறம் வந்து யூரிக் ஆசிட் 7 point இருக்கு. என்ன சாப்பிட்டாங்க? அப்புறம் உங்க வைத்தியத்துல எதை சாப்பிட்டா, எந்த மருந்து சாப்பிட்டா ஆரிய ஃபேக்டரி யூரிக் ஆசிட் எல்லாம் குறைக்கலாம், இது மட்டும் சொல்லுங்கம்மா. சரிங்கப்பா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ முடக்குவாதம் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவலும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, ESR-ம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா, மலச்சிக்கல் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு இந்த மாதிரி மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாகிறது தான். அதனால் ஃபஸ்ட்டு வாதத்தை வந்து நம்ம உடல்லேருந்து வெளியில் எலிமினேட் பண்ணோம், நார்மலாக வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு மலம் வழியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாதத்தை வந்து நம்ம வெளியேற்ற முடியும். இப்போ வந்து இந்த மலத்தை வந்து நம்ம டெய்லி அன்றாடம் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வாதம்ங்கிறது எதில் தாழும் அப்படின்னா மலத்தில் தான் வந்து தாழும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி வந்து ஒரு சில உணவு முறைகளும் சரி, உங்களுடைய வழிமுறைகளும் லைஃப் ஸ்டைலும் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஆரிய ஃபேக்டர் இது எல்லாமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவாரை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நிலாவாரை வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு டெய்லி நைட் வந்து ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 times வந்து அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு வந்து வாதம் வந்து சேராமல் அந்த நிலாவாரை பொடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து உணவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த ஆரிய ஃபேக்டர்லாம் நமக்கு நார்மலுக்கு வர வரலையும்
வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் வந்து ஃபுல்லாகவே முற்றிலும் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி புளிப்பு சுவை உள்ள நம்ம எடுக்கக்கூடிய அந்த அறுசுவை உணவுகளில் புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் வந்து புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து தவிர்க்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேம்ரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புளி வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி புளிச்ச மாவு, இந்த மாதிரி புளிச்ச தயிர், இந்த மாதிரி புளிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் இன்னும் வந்து வலிகள், மூட்டுகளில் வந்து வலிகள், அந்த ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்கு வாதம்க்கு வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கும் பொழுதும் குளிர்ச்சியான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாகும். கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த முடக்குவாத தொந்தரவுகள் வந்து அதிகமாகும், வலிகள் வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். அதனால் வந்து வீட்டுக்குள்ளே தனியாக வந்து செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஏசி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக முற்றிலுமாக வந்து தவிர்த்துங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உணவில் வந்து கிழங்கு சார்ந்த வகைகளும் அதே மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் வந்து தவிர்த்துட்டீங்க. அதே மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள், இப்போ வந்து ஒரு சேரில் வந்து ஒரு 10 minutes வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளம் பாதம் வந்து நீங்கள் தரையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி, தரையில் இருக்கிற அந்த குளிர்ச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கால் வழியாக வந்து போய் ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் வந்து இருக்கக்கூடிய வலிகளை வந்து அதிகப்படுத்தும். அதனால தான் வந்து வீட்டுக்குள்ளே தனியாக செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சில்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த வலிகளையும் வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். அதையும் வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம்க்கு மெயினாக வந்து முடக்கருத்தான் கீரை வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதோட நேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கு அறுத்தான். இந்த முடக்குவாதத்தை வந்து அறுக்கக்கூடிய அளவுக்கான எல்லா விதமான கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முடக்கருத்தான் கீரையில் இருக்குது. அது வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ உணவில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இலை வந்து கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து இந்த முடக்குவாதத்துக்கான அந்த வீக்கங்கள், வலிகள் இதெல்லாம் குறையிறதுக்கும் அந்த ஆரிய ஃபேக்டர் வந்து நார்மல் கொண்டு வர்றதுக்கும் இந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இலை வந்து நீங்கள் நிழலில் உலர்த்திட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 spoon வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 50 ml சுண்ட காய்ச்சிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவளம் இலை இலை கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து அந்த முடக்குவாதம் வந்து நமக்கு ஆரிய ஃபேக்டர் தான் வந்து நார்மலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லைஃப் ஸ்டைலும் உணவு முறைகளும் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு சில மருத்துவ டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே முடக்குவாதம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நமக்கு உடலில் அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான அந்த முடக்குவாத தொந்தர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை சாறுகள் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஈஸியாக வந்து ஒரு 3 to 6 months நம்மளுடைய அந்த நம்ம ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ESR லெவலாக இருக்கட்டும், இல்லை ஆரிய ஃபேக்டராக இருக்கட்டும், இல்லை ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடுது. அதனால் நீங்கள் பயப்படுங்கிறதுல சேலம்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் உங்கள் ஒய்ஃப்குள்ள அந்த ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஆரிய ஃபேக்டர் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் இப்போ காமிச்சிங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இன்னும் வந்து நாடி பரிசோதனை செஞ்சு உடலில் வந்து எந்த அளவுக்கு வந்து வாதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வலிகள், ஸ்டிஃப்னஸ் இதில் வந்து நீங்கள் சஃபர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன், ராஜேஸ்வரி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் பேசணுங்க. உங்க வயசுமா? வயசு 65. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கான கேள்வி தானுங்க. நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாமா? 65. ஓகேம்மா, டிவி பார்த்து பேச வேணாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? அப்பதான் டாக்டர் பேசுறது தெளிவா புரியும். சரி சரி சரிங்க. ஓகேம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த பண்ணு கொஞ்சம் வீங்கி வீங்கி அப்பப்போ பிளட் மாற இதாக்குதுங்க, வீங்கிக்குதுங்க. அப்புறம் அது இதாச்சுனாக்கா சீ மாற வருது. சரிங்கம்மா. ஈர் ஈரல. ஓகே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு உங்ககிட்ட பேசலான்ட்டுங்க. சரிங்கம்மா. ஆல்ரெடி ஏதாவது சொத்தப்பல் அந்த மாதிரி இருக்குங்களா? என்னங்க எல்லா நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சுகருக்கு சாப்பிட்டு இருக்கறேன். ஓகேம்மா. அப்புறம் இந்த இதுங்க செரிபல்லார் ப்ராப்ளத்துக்கு வந்து குளோபுலேட் ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கறேன். சரிங்கம்மா. ஓகேம்மா, இப்போ வந்து
இப்போ பல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈறுகளில் வந்து வீக்கம் இருக்குது, இல்லை வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு ப்ளீட் ஆகுது. அதில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த பஸ் வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் திரிபலா சூரணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணு வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பொடி வச்சு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். கை விரல்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிபலா சூரணம் வந்து எடுத்துகிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிபலாச்சூரம் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து கார்கிள் பண்ணி வந்து துப்பிடுங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் ஈறுகளில் இருக்கக்கூடிய அந்த பஸ் இதெல்லாமே ஃபுல்லாக வந்து எலிமெண்ட் ஆகிடும், இன்ஃபெக்ஷனும் வந்து குறையும். உங்களுக்கு ரத்தம் வந்து ஏற்பட்டுச்சு, அது வடிதல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த திரிபலாச்சூரம் வந்து எடுத்துக்கும் போது குறையுமா. இது கூட சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த பல் விழுதலில் வந்து பல்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாமே வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சர்க்கரைக்கான மாத்திரைகள் வந்து என்ன எடுத்துகிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அதில் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து வந்து இந்த பல்லில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அந்த நரம்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த ரொம்ப வந்து இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு ரத்தத்தில் வந்து அந்த ஹெச்பிஏ1சி லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையில் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து பாதிக்கும். அதனால் நமக்கு கம்ஸ்க்கு போகக்கூடிய அந்த நரம்புகளில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த திரிபலாச்சூரம் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட கண்டிப்பாக அந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து சர்க்கரையில் வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி அந்த பல்லில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட இந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சர்க்கரை அளவு வந்து பார்த்துட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் நித்யா, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே நித்யா, அது யாருக்கான கேள்விமா? எனக்குதான் மேடம், எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஃபைன், மா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகேடா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். நான் ஒரு போன வாரம் எங்க மாமியார் வீடு வேலூர்ல இருக்குது, வேலூர்ல இருந்து 2 மணி நேரம் டிராவல் டூ வீலர்லயே போயிருந்தோம். ஓகே, போயிட்டு வந்துட்டோம். போகிற 4 மணி நேரம் வர 4 மணி நேரம் அந்த பேக் பெயின் ரொம்ப ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர பேக் பெயின், அந்த மூச்சு விட்டாக்க மாரெல்லாம் அடிக்குது. சரிங்கப்பா. கால் வலி, பயங்கர கால் வலி, பாவம் எல்லாம் எரிச்சல் அதிகமா ஜாஸ்தியா இருக்கு மேம். சரிங்கம்மா. எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிருந்தேன், இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்றப்போ நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப வலி பெயின் ஜாஸ்தியா இருக்குது. அந்த பேக் பெயின் வரப்ப ரெண்டு மாரம் அடைக்குது அப்படியே. ஒவ்வொரு சமயம் நார்மலா போகும், ஒவ்வொரு சமயம் ரொம்ப டைட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரிங்கம்மா. ஓகே, அது என்ன பண்ணலாம், எதனால இந்த பேக் பெயின்? எனக்கு ரெண்டு குழந்தைங்க சிசேரியன் தான். உங்களுக்கு வந்து வலிகள் வந்து இருக்கலாம், இடுப்பு பகுதிகளை வந்து நமக்கு ரொம்ப நேரம் வந்து டூ வீலர் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயினாலையும் வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். ஆனால் நீங்கள் வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக இர்ரெகுலராக வந்து இருக்குது, ப்ராப்பராக வந்து போகலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கூட வந்து அந்த வலிகள் வந்து ஏற்படும் பொழுது உங்களுக்கு நெஞ்சு பகுதிகளில் வந்து அடைக்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது, ஏப்பம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் இருக்கிறதுனாலே நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து மேலெழும்பும்போது அந்த கேஸ் வந்து நமக்கு வயிற்று பகுதியிலேருந்து மேலெழும்பும்போது நமக்கு அந்த நெஞ்சு பகுதிகளை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரியான வலிகள், ஏப்பம் வந்து அடிக்கடி வந்து ஏற்படுறது, இதெல்லாமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ். அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரெகுலர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த இடுப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்ட்ரெயின்னால் இப்போ வந்து திரும்ப வந்து இன்ஜெக்ஷன் போட்டிங்க, திரும்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படுது, ரொம்ப சிவியராக வலிகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கால்கள்லாம் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரும்ப திரும்ப நமக்கு உடலில் வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு அந்த வாதம் வந்து உடலில் வந்து சேரும் பொழுது அது போயிட்டு நம்ம இடுப்பெலும்புகளில் வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகி இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. டைஜஷன் செரிமானம் வந்து ப்ராப்பரா இருக்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கணும். அது ப்ராப்பரா வந்து ரெகுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே திரும்ப திரும்ப உங்களுக்கு வலிகள் வந்து ஏற்படாம இருக்கும். இப்போ வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போறதுக்கு கடுக்காய் தோல் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு நைட் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கோங்க. அது வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும், நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி வந்து எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக கரெக்டாக டைமுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நல்ல வந்து நார்ச்சத்துள்ள உணவுகளும் ரொம்ப வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு காய்கறி பழங்கள் இது வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. நார்ச்சத்துள்ள உணவுகள் புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஷனும் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னலாக வந்து ஒத்தடை மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த இடுப்பு பகுதிகளும் காலில் இருக்கக்கூடிய அந்த வலிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். அது கூட வந்து வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து எடுத்துகிட்டு ஒரு 50 ml வந்து எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வந்து அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பு பகுதிகளையும் அதே மாதிரி உங்களுக்கு கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து நீங்கள் மேல் பக்கமாக வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுங்க. இதுலேயே வந்து வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட அந்த இடுப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த தண்டகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலிகளுக்கு வந்து உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆற்றுத்துமட்டி வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 50 g வாங்கினீங்கன்னா திப்பிலி வந்து ஒரு 50 g ரெண்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 g வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அதுவும் அந்த தண்டகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு வலிகள் அந்த இடுப்பு எலும்புகள் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயினால் தான் வலிகள் இருக்கா இல்லை உடலில் வந்து வாதம் அதிகமாக சேர்ந்ததுனால வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இடுப்பு எலும்புகளில் வந்து ஏதாவது தேய்மானங்கள் இருக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் ஏதாவது வந்து பல்ஜ் வந்து ஏற்பட்டிருக்கா எதனால் வந்து உங்களுக்கு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறதும் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே 2 சிசேரன் ஆயிருக்கு, திரும்ப திரும்ப வலிகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கலாம். இது கூட வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்து எக்ஸ்னலாக வரும சிகிச்சைகளும் வந்து நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து வலிகளோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா. ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் மணிமேகலை மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அம்பத்தூர்ல இருந்து. ஓகே மணிமேகலை, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க மேடம். உங்க வயசு? 60. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு பிபி சுகர்லாம் இருக்குது மேடம். ஓகே, எனக்கு வந்து திடீர்னு ஒரு மாசமா மேல் மூச்சு வர மாட்டேன்னு சில டைம் எல்லாம். சரி, நைட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேடம். சரிங்கம்மா, சளி பிடிக்குதுங்களா? இல்ல, சளி இல்ல மேடம். சரிங்கம்மா, பிரஷர் லெவல் நார்மலா இருக்கா? ஆ, இருக்கு மேடம். சரி, நடந்தா மூச்சு வாங்குதுங்களா? கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறலாம். ஆமா, நடந்து வந்த உடனே மூச்சு 1 hour நடக்கற சும்மா வீட்டு உள்ளவே வீட்டு சுத்தி. சரிங்கம்மா, அதுவே எனக்கு முன்னெல்லாம் அது மாதிரி இருக்கல, இப்போதான் ஒரு மாசமா அப்படி இருக்கு மேடம். சரிங்கப்பா, ஆல்ரெடி வந்து சுகருக்கும் ப்ரெஷருக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு நடக்கும்பொழுதோ இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுதோ அந்த மாதிரி மூச்சு தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கு, மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 60 வயது ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ECG வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கா அதனால வந்து நமக்கு இந்த மூச்சு வாங்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும். இல்லை நடந்தாதான் மூச்சு வாங்குது, ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குது, இது வந்து நார்மல் ஏஜ்னால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. கண்டிப்பாக வந்து நமக்கு ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதில் பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். இப்போ ஒரு நீங்கள் ECG எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னாலும் அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூச்சு வாங்குற தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு மருதம்பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 3 g, நைட்டு ஒரு 3 g வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், சேலத்துல இருந்து பேசுறேன், பெருமாள் பேசுறேன் மேடம், வயசு 37. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
மேடம் அஜீர்ண பிரச்சனையா இருக்கு, மயக்கம் வருது. அது அஜீர்ண பிரச்சனையா இல்ல என்னன்னு தெரியல மேடம். சிடி ஸ்கேன்லாம் மண்டி பார்த்துட்டேன், நார்மலா இருக்குங்கிறாங்க. ஓகே. அப்டாமன் ஸ்கேன் மண்டி பார்த்தா நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த கிறுகிறுக்கு மட்டும் வருது மேடம், சாப்பிட்டா கிறுகிறுக்கு வருது. சுகர் பிளட் எல்லாமே செக் பண்ணி பார்க்கட்டும் மேடம், பிரஷரும் இல்ல. சரி. ஆனா மயக்கம் மட்டும் ஒவ்வொரு தரம் வருது மேடம். சரிங்க சார். வயிறு உப்புசா இருக்குங்களா? ஆ உப்புசா இருக்கு மேடம், அஜீர்ணம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோசனம் ஒவ்வொரு நாளைக்கு நல்லா இருக்கும், ஃப்ரீயா போகுது மேடம். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் இதாக இருக்கு மேடம். சரிங்க சார். அப்போ இது வந்து செரிமான கோளாறுகள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கேஸ் வந்து நமக்கு வயிற்றில் வந்து சேர்ந்து நமக்கு மேலெழும்போது ஒரு சில பேருக்கு வந்து தலை சுற்றல் இருக்கும், தலை வந்து தலை வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் லெவல் செக் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஓகே. ப்ரெஷர் லெவலும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு தலை சுற்றல் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால நமக்கு அந்த மாதிரி வந்து தலை சுற்றல், தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சில மாதிரி பிடிக்கிற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து கிறுகிறுப்பு தன்மை வந்து ஏற்படும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் குரோசானி ஓமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட இந்துப்பு வந்து ஒரு 5 கிராம், ரெண்டும் வந்து எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து செரிமானமும் வந்து ப்ராப்பராக இருக்கும், அந்த கேஸும் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். இது கூட டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து திரிபலாச்சூர்ணம் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு வந்து ஒரு 1/2 spoon ஹாட் வாட்டரில் நீங்கள் திரிபலாச்சூர்ணம் எடுத்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக அன்றாடம் வந்து டெய்லி வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு செரிமான கோளாறுகளோ வந்து வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதோ வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், இல்லை வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிறோம், இல்லை வந்து நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கிறோம், இல்லை லேட் நைட் வந்து தூங்குறோம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு உடலில் நடக்கக்கூடிய அந்த செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள் வந்து அதை எடுத்துக்கணும். ரொம்ப வந்து கிழங்கு வகைகளோ இல்லை வந்து ரொம்ப மைதா சார்ந்த உணவுகளோ இந்த மாதிரி செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிறது வந்து தவிர்த்துக்கோங்க. லைட் ஃபுட்ஸாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகளை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ லேட் நைட் வந்து தூங்காமல் இருக்கிறது, பசி எடுத்தோடனே வந்து உணவு எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் விவேகானந்தன். ஆக்சுவலா சென்னை, நான் வேலைச்சேரியில இருக்கேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? என் வைஃபுக்காக வேண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வயசு? என் வைஃபுக்காக வேண்டி கால் பண்ணேன். அவங்களுக்கு வந்து ஏஜ் 32 ஆகுது. ஓகே, ஃபைன் சார். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். என் வைஃபுக்காக ஆக்சுவலாக கால் பண்ணேன். அவங்களுக்கு வந்து ஏஜ் 32 ஆகுது. ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்போ என்னென்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு, அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. அது இப்போ அந்த ஏப்பம் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டேப்லெட்ஸ் அந்த டானிக்லாம் எழுதி கொடுத்தாங்க. அது வந்து அப்போதைக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனிக் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிது. சரி, அதை அவாய்ட் பண்ணிட்டு கார்டியாலஜிஸ்டில் போகலாம் அப்படின்னு அவங்க கேட்ட பிறகு மறுபடியும் நான் கார்டியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போனேன். அதுக்கே நான் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, மறுபடியும் அதே போல் சம் ஹார்மோனிக் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த அவங்களுக்கு வந்து அந்த ஏப்பம் குறைஞ்சிதுன்னா தன்னால் வந்து அந்த முதுகில் வலியை ஏற்படுது, லெஃப்ட் ஷோல்டரில் வலி ஏற்படுதுன்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா. சரிங்க சார். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து இப்போ உங்களுடைய முதுகுப்புறத்துலேயோ வந்து இல்லை வந்து நமக்கு நெஞ்சு பகுதிகளிலையோ வந்து கைகள்லையோ வந்து குடையிற மாதிரியான வலிகள் இருக்கும், இல்லை வந்து குத்துற மாதிரியான வலிகள், இதெல்லாமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணுங்கிறதுல உணவு முறைகள் ப்ராப்பராக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க, லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உணவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கணும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்கணும். ரொம்ப வந்து பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கிறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ஈஸியாக வந்து செரிமானமாகற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டைஜஷன் வந்து ஈஸியாக நடக்கும், செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நமக்கு
வயிற்றில் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து சேர்ந்து நமக்கு புளிச்சகேப்பம் பிடிப்பு அந்த கேஸ் வந்து நமக்கு மேலெழும்பும்போது தான் அது போயிட்டு நம்முடைய முதுகு பகுதிகளில் ஷோல்டருக்கு பகுதிகளில் நெஞ்சு பகுதிகளெலாம் ஒரு பிடிப்பை வந்து அவங்க நமக்கு வந்து ஏற்படுத்தும். அது போய் நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்படுறது. அதனால் வந்து மோஷன் வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை வகைகளும் பழங்களும் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து நமக்கு டைஜஷனும் வந்து நார்மலாக இருக்கும், மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பல் வந்து பூண்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் வந்து வேக வச்சு அதை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வந்து அந்த பூண்டு வந்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பூண்டும் ப்ளஸ் அந்த தண்ணியும் வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே வந்து அது எலிமினேட் பண்ணும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக உணவில் வந்து பெருங்காயம் வந்து நிறைய எடுத்துக்கணும், அதே மாதிரி மிளகு வந்து நிறைய எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு ஓவர் கம் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள் வந்து அதிகமாக வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம், பூண்டு வந்து அதிகமாக நிறைய வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்காது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப வராமல் இருக்கும். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்கிறது, இப்போ காலையில் சாப்பிட வேண்டிய உணவு வந்து 11 மணிக்கு, மதியம் சாப்பிட வேண்டிய ஈவினிங் 1-3 மணி அந்த மாதிரி வந்து நம்ம லேட் லேட்டாக வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு பசி எடுக்கும்பொழுது நம்ம உணவு எடுக்காமல் இருந்தோம், ஒரு 1/2 hour 1 hour லேட்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பசி எடுத்தவுடனே வந்து உணவு வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும், நேரம் தவறி வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வேளை வந்து உணவு எடுக்காமல் இன்னொரு வேளை வந்து உணவு எடுக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து பசி எடுக்கும்போது நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தொந்தரவுகள் நமக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி நம்ம வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை முழுவதுமாக வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே ரொம்ப லைட் ஃபுட்ஸான உணவுகள் வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள காலர் கூட சொன்னோம், ப்ராப்பராக வந்து தூக்கம் சரியாக இல்லை, ரொம்ப லேட் நைட் வந்து தூங்குகிறோம், டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி 2 மணி அந்த மாதிரி வந்து லேட்டாக தூங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக உடலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நைட் வந்து ஒரு 10-10:30 அந்த மாதிரி தூங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் குறையும். வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயில் பாத் வந்து எடுக்கலாம். நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக வரதுக்கு ஒரு சில பேர் வந்து லேட்டாக வந்து தூங்குவாங்க, ஏன்னு கேட்டால் தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ப்ராப்பராக வந்து தூங்கணும். உடலில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அதை தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து தூக்கம் இருக்கணும், உணவில் வந்து நம்ம லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கணும், வாரம் ஒரு முறை வந்து உடல் வந்து உஷ்ணமாகாத மாதிரி ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டு அதை தொடர்ந்து நிறைய இப்போ வந்து நமக்கு மூட்டு வலிகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வயிற்று பகுதிகளை வந்து நமக்கு செரிமானம் வந்து எந்த நோய்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் மலச்சிக்கல் வந்து இருக்கா, செரிமானம் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உடலில் வந்து நோய் நிலை அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு செரிமான கோளாறுகளும் மலச்சிக்கலும் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு நோய் நிலையே ஏற்படும். இதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருத்துவமனைகளும் நம்மளோட மருத்துவமனையிலையும் கொடுக்குறோம். டெய்லி நைட்டு வந்து ஒரு பவுடர் வந்து கொடுக்கும்போது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படாத அளவுக்கு ஒரு சிலமான டானிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. உங்களோட லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்க முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரேவதி. பேசுகிறேன். ஓகே ரேவதி, இது யாருக்கான கேள்விமா? இல்லை, எனக்கு தான் கேட்கணும். உங்கள் வயசுமா? அதிகமாயிடுச்சு. உடம்பும் ஃபுல்லா வெயிட் போயிடுச்சு. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் எதுவும் பண்ண முடியல. சரி, ஆனா என்னோட நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்குங்க, ஷார்ட்டா தான் இருக்கேன். ஆனா ஃபுல் வெயிட் போட்டுருக்கு, அதை எப்படியா ரெடியூஸ் பண்ணணும், என்ன பண்றது? பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காமா? அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் விட எவ்வளவு அதிகமா இருக்கீங்க, எவ்வளவு வெயிட் இருக்கீங்க?
இப்போ வந்து நான் 72 kg இருக்கேன். நான் எனக்கு வந்து ஹைட் கேட்ட வெயிட் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 50 kg தான் போடுவாங்க. சரிங்கமா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சிசேரியனுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் நாட்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து உணவு முறைகளும் சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த ஒபிசிட்டியை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ சடனாக வந்து நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்து நீங்கள் உடனே வந்து ஒரு 10 kg 20 kg அந்த மாதிரி குறைச்சிங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பசி எடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து உணவு வந்து எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் இப்போ வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய தவறுகளே வந்து ப்ராப்பராக வந்து உணவே வந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கம்மியான உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து பசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உணவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம சவைச்சு எடுத்துக்கணும், நல்லா வந்து மென்று வந்து நம்ம எடுத்துக்கணும், நம்ம உமிழ்நீரோடு வந்து கலந்து நம்ம வந்து நல்லா மென்று சவைச்சு எடுத்துக்கணும். அது கூட வந்து அரை வயிறு வந்து உணவு எடுத்து கால் வயிறு வந்து நீர் சார்ந்த உணவுகள் எடுத்து கால் வயிறு வந்து எம்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். அதிகமாக வந்து நமக்கு நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும். நேரம் தவறி வந்து உணவு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட கண்டிப்பா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதனால பிசிக்கலா டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து யோகாவோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ அந்த மாதிரி வந்து நமக்கு எடுக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு 1/2 hour காலையிலயோ இல்லை ஈவினிங்கோ ரெண்டு நேரமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யோகா எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப ஆயில் ஃபுட்ஸு எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை வெறும் மாத்திரைகள் மட்டும் வந்து எடுத்து வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் உங்களை லைஃப் ஸ்டைலும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாவே உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா, அப்போ வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குன்னு சொல்லிக்கிங்க, இல்லை வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து அதில் ஏதாவது வேரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். கண்டிப்பாக வந்து நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸாக இருந்தால் கூட அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபுட்டு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உடல் பருமன் வந்து நம்ம அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லை அந்த பிஎம்ஐ ரேஞ்சில் இல்லாத பேஷண்ட்ஸ் கூட நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். வெயிட் ரிடக்ஷனுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். எதனால் அவங்களுக்கு வெயிட் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து இப்போ வந்து 1 month வந்து இந்த டேப்லெட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு 10 kg வந்து குறையும், 8 kg வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைகள் வந்து எடுப்பாங்க. அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வெயிட் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னால நம்மளுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறை எடுத்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடியும் பார்த்துட்டு உடலில் வந்து நமக்கு உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா இல்லை வாதம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்து நம்ம வந்து வெயிட் குறைக்கணும். சடனாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு தவறான விஷயமா நீங்கள் நேரில் வந்து உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றிருக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கல் டைம் பை ஃப்ரம் யூ ஆல்.